வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி. ஸோ இது தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம், வெல்கம் டு ஈடன் டிவி, இது தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு இதாக வந்து செக்மெண்ட் பிரிச்சிருக்கோம். அதில் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் வந்து பிரிச்சிருக்கோம். ஏற்கனவே ஒரு 4 வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அரிசியை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்கோம். அது மாதிரி வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய அவமானங்கள், அவர் சந்தித்து என்னென்ன அவமானங்கள், அதை பற்றியான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வந்து இந்தியாவில் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத லேட்டஸ்ட்டாக நான் ஒன்று போட்டிருக்கேன். அதுதான் இந்தியாவுடைய மேப்பு வந்து அதனுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது, அதை பற்றிலாம் போட்டிருக்கேன். ஸோ நிச்சயமாக நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து போட போகிறோம், அது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையின் அதிகாரங்கள், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போலீஸ் அப்படிங்கும்போது நிறையா விஷயங்கள் வந்து தெரியாமல் கூட நமக்கு இருக்கலாம். ஸோ அவங்க வந்து எப்படிலாம் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க, ஸோ ஒரு காவல்துறையிட்ட வந்து என்னென்ன அதிகாரங்கள்லாம் இருக்குது, அந்த பேசிக்கான விஷயங்கள் கூட நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளே ஏதாவது ஒரு விஷயமா அப்ரோச் பண்ணுறோன்னா அங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. ஸோ ஒரு போலீஸ்காரங்க வந்து அதுக்கான விசாரணை வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வந்து அது ரிலேட்டடாக வந்து ஒருத்தங்களை விசாரிக்கணும் இல்லை கைது பண்ணணும் அப்படின்னா வந்து 2 டைப்பில் வந்து செயல்படும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்சனை நம்ம கைது பண்ணோம்னா இந்த குற்றத்துக்காக வந்து நம்ம வந்து கைது பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு குற்றம், அந்த குற்றத்துக்காக நம்ம கைது பண்ணுறோம் அப்படின்னா இந்த குற்றத்துக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்து தேவையில்லை, இந்த குற்றத்துக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் தேவைப்படும் அப்படின்னு 2 டைப் ஆஃபான ஒரு குற்றங்களை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அதான் தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா பிடியாணை தேவையில்லாத குற்றங்கள், அதாவது அரெஸ்ட் வாரண்ட் வந்து நெசசரி கிடையாது, அவங்க வந்து அந்த குற்றம் நடந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணிடலாம். பட்டு பிடியாணை தேவையுள்ள குற்றங்கள், அதாவது அரெஸ்ட் வாரண்ட் வந்து கண்டிப்பாக அவங்க வாங்கணும். ஸோ அப்படிப்பட்ட குற்றங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து வந்து நீங்கள் அரெஸ்ட் வாரண்ட் இல்லாமல் வந்து ஒருத்தரை வந்து கைது பண்ண முடியாது. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் இது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த அதிகாரங்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இன்னும் நான் ஃபர்தராக அதை பற்றி நான் உங்களுக்கு விளக்கணும்னா இன்னொரு ஸ்லைடு பாருங்கள். அதாவது அரெஸ்ட் வாரண்ட் நாட் நெசசரி, பிடியாணை தேவையில்லாத குற்றங்கள் அப்படிங்கும்போது ஒன்று வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆள் மாறாட்டம் செய்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க அரெஸ்ட் வாரண்ட் வந்து வாங்க தேவையில்லை, அவங்க வந்து கைது பண்ணலாம். அதே மாதிரி வந்து கொலை குற்றம், கொலை பண்ணிட்டாரு, அதுக்கும் வந்து எந்த அரசாங்கம் தேவையில்லை. அதுமாதிரி வரதட்சணை மரணம், அப்புறம் கொலை முயற்சி, கொலை யாரோ கொலை முயற்சி பண்ணுறாங்க, அப்புறம் தற்கொலை முயற்சி, தற்கொலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணால் கூட அவங்க கைது பண்ணலாம். அதுமாதிரி தற்கொலைக்கு தூண்டுனீங்கனாலும் கைது பண்ணலாம். அதுமாதிரி பிறரை தாக்குறது, உடலில் காயம் ஏற்படுத்துறது, முறையின்றி வந்து பிறரை சிறைப்பிடிப்பது, அதாவது வந்து ஒருத்தங்களை பிளாக்மெயில் பண்ண சொல்லி ஒருத்தரை வந்து இது ஒழிச்சு வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் வாரண்ட் வாங்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி திருடுனீங்களாலும் உங்களை கைது பண்ணலாம். அது மாதிரி மிரட்டி பணம் பறிக்கிறீங்க, அது மாதிரி போலி ஆவணம் தயாரிக்கிறாங்க, ஸோ கட்டாய திருமணம் பண்ணுறாங்க, கள்ள நாணயம் பண்ணுறாங்க, கள்ள நோட்டு தயாரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் வாரண்ட் வந்து தேவை கிடையாது, அவங்க வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கலாம். ஸோ எதுக்கெல்லாம் வந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொய் சாட்சி கொடுக்கறது, அதாவது நீங்கள் ஒரு பொய்யாக வந்து ஒருத்தர் பேரில் ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்து வாங்கணும். அது மாதிரி பொய் சான்றிதழ் வந்து உருவாக்குறது, ஸோ போலியாக வந்து சான்றிதழ் இந்த நிறையா பார்க்கலாம் இல்லையா, படிப்பு ரீதியாகவோ சரி இல்லை வேறு வேறு நிறைய போலி சான்றிதழ்லாம் வந்து உருவாக்குறாங்க இல்லையா, அதுக்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் வாங்கணும். அதுமாதிரி உணவுப் பொருட்களை கலப்படம் பண்ணுறது, அப்புறம் கெட்டுப்போன பொருட்களை வந்து விற்கிறது, பொய் கணக்கு இது பண்ணுறது, போலியான இடைக்கருவிகள், இந்த மாதிரி அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் வாரண்ட் வந்து கண்டிப்பாக வாங்கணும். இந்த மாதிரி குற்றத்துக்கு வாங்கி தான் வந்து அவங்கள கைது பண்ணி விசாரணை நடத்தணும். ஸோ இதுதான் இந்த மாதிரியான ஆப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு ஆப்ரேஷனாக வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காணப்படுது. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் எந்த விஷயத்தை பார்ப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சிவில் டிஸ்பியூட் ஒன்று இருக்குது, கிரிமினல் டிஸ்பியூட் அது வந்து பிரிப்பாங்க. ஒன்று உரிமை பிரச்சனை, ரெண்டாவது குற்ற பிரச்சனை. இந்த சிவில் டிஸ்பியூட்டை வந்து காவல்துறை விசாரிக்க அனுமதி கிடையாது, ஆனால் குற்ற பிரச்சனை கிரிமினல் டிஸ்பியூட்னா வந்து காவல்துறை வந்து விசாரிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து நம்ம ஒருத்தட்ட வந்து கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா வந்து, ஸோ உதாரணத்துக்கு வந்து நம்ம வந்து ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த கடனை வந்து நம்ம கொடுக்க முடியல, இப்போ திருப்பி வந்து அவர் நம்மகிட்ட கேட்குறாரு அப்படிங்கும்போது வந்து நம்மளால் கொடுக்க முடியல அப்படிங்கிற பிரச்சனை வந்து இப்போ போய் நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் போலீஸ்காரங்க வந்து அதை எடுத்து
விசாரிக்கக்கூடாது. ஏன்னா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிவில் டிஸ்பியூட்டில் வருது, இது வந்து கோர்ட்டு தான் வந்து இதை வந்து விசாரணை செய்யணும், நீதிமன்றத்துக்கு தான் இது போகணும். ஸோ நீதிமன்றத்தில் தான் வந்து இந்த பணம் சம்மந்தப்பட்டது ப்ளஸ் வந்து இந்த உரிமையை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கீங்க, நீங்கள் வாடகையே கொடுக்கல, இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்க அந்த கடைக்கு வாடகை கொடுக்கல, ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து நமக்கு வாடகை வாங்கி கொடுக்குறதோ கடனை வாங்கி கொடுக்குற வேலையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இது பணம் ரிலேட்டடான விஷயத்தை அவங்க விசாரிக்கிறதுக்கு அவங்களுக்கான உரிமையும் கிடையாது. பட் சில இடங்களில் வந்து அது ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி நடக்குதுன்னு வச்சுங்களேன், அது வந்து வேறு விஷயம். பட் லீகலாக வந்து அது வந்து பண்ணக்கூடாது அவங்க. பட் அந்த அந்த மாதிரி விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு மூலமாக தான் வந்து நம்ம செய்யணும். பட் இதே இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கடன் பிரச்சனையோ இல்லை ஒரு வீட்டு வாடகை கொடுக்கலையோ இந்த மாதிரி இதில் வந்து சண்டையாக மாறும்போது, இப்போ வீட்டு வாடகை ஓனர் வந்து நம்மகிட்ட ஒன்று கேட்குறாரு, நம்ம அதை சண்டை போடுறோம், நான் வந்து இந்த மாதிரி உன்னையை வந்து அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுறோம், இல்லை வந்து கடங்காலங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணுறோம், இல்லை சண்டை போட்டுரும், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் டிஸ்பியூட்டில் வந்து வந்துடும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிரிமினல் சைட்லேருந்து போலீஸ்காரங்க வந்து அதை விசாரிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒருத்தரை தாக்கும்போது, உடல் ரீதியாக தாக்கும்போது, பேசும்போது அந்த மாதிரி விஷயத்தை வந்து போலீஸ்காரர்கள் வந்து விசாரிக்கலாம். பட் வந்து ஒரு உரிமை சார்ந்த விஷயத்தை வந்து நீங்கள் பண்ண முடியாது. இப்போ பணம் கொடுக்கல, என்கிட்ட இல்லை, கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் அவங்க எடுத்து வந்து அந்த போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கக்கூடாது, நீதிமன்றம் தான் விசாரிக்கணும். வேறு உடல் ரீதியான ஒரு அணுகுமுறையோ இல்லை தவறான விஷயங்கள் செய்ய போகிறாங்களோ அந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க வந்து போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கலாம். ஸோ அதனால் வந்து போலீஸ்காரங்க வந்து என்ன மாதிரி கேஸுன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் போகிறோம் அப்படின்னா வந்து இது வந்து சிவிலில் வருதா இல்லை கிரிமினலில் வருதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு தான் வந்து அடுத்த மூமெண்ட்டே வந்து போவாங்க. ஸோ அடுத்த ஸ்லைடு வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லைடு, எஃப்ஐஆர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த எஃப்ஐஆருங்கிற வேர்டு வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு வேர்டு. பொதுவாகவே இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க போலீஸ்காரங்க வந்து, நான் உன் மேலே எஃப்ஐஆர் போட்டுறேன், இந்த இது பண்ணிகிட்ருக்கேன், எஃப்ஐஆர் போட்டேன்னா உன்னுடைய இது வந்து லிஸ்ட்டெல்லாம் வந்து எங்கிட்ட வந்துடும், ஸோ ஃபர்தராக நீ ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. இந்த எஃப்ஐஆர்னால் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டியது, நீங்கள் ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது, ஸோ எந்த விதத்தினாலும் அது பிரச்சனை வரலாம், ஒன்று அந்த ஏரியாவில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ நியர்பை உங்கள் ஸ்டேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, ஸோ அந்த பிரச்சனை வந்து உதாரணத்துக்கு நீங்கள் டி நகரில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எங்கன்னா நீங்கள் தாம்பரத்தில் உள்ள ஸ்டேஷனில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது, அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ நியர்பை டி நகர் உள்ள ஸ்டேஷனில் தான் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் ஸ்டேஷனில் போய் கொடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் 100க்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ 100 கால் பண்ணாங்கன்னா எந்த அளவுக்கு உங்கள் எமர்ஜென்சியோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க அலாட் பண்ணுவாங்க. ஸோ 100 கால் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபினிஷ் பண்ணி திருப்பி வந்து அவங்க ஒரு 24 hours டைம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து அதை முடித்து என்ன டீட்டெயில்ஸ் வந்து அவங்க சொல்லணும். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு, ஸோ நீங்கள் எமர்ஜென்சியாக நீங்கள் டைப் பண்ணணும்னா ஆன்லைன்லேயே நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ அதன் மூலமாகவும் இதை ஃபாலோ பண்ணி வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து போலீஸ் ஸோ இந்த மாதிரி வந்து மக்களுக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி வந்து மக்களுக்காக வந்து காவல்துறை வந்து நிறையா விஷயங்களை வந்து வச்சுருக்கிறாங்க அவங்கள சேஃப்டி பண்ணி பாதுகாக்கிறதுக்காக. ஸோ முக்கியமாக வந்து இப்போ நம்ம எஃப்ஐஆர் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எஃப்ஐஆருடைய மீனிங் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அதாவது முதல் தகவல் அறிக்கை. ஸோ நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒருத்தர் மேலே பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவர் மேலே வந்து ஓகே அந்த குற்றத்துக்கான ஒரு எல்லா இதுவுமே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த எஃப்ஐஆர் வந்து அவங்க போடுவாங்க. பட் இந்த எஃப்ஐஆருங்கிறது வந்து இன்றைக்கெலாம் அது ரொம்ப ஈஸியாக போடுறது கிடையாது. ஏன்னா சில பிரச்சனைகள் வந்து போலீஸ்காரங்களே வந்து பேசி பார்ப்பாங்க, ஓகே ஒன்றும் சால்வ் ஆகலை அப்படின்னா தான் ஃபர்தராக வந்து இந்த ஸ்டெப்புக்கே வந்து போகிறாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ்ஆர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அதுவும் கூட பார்த்திங்கன்னா இந்த கார் ஆக்சிடென்ட் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிஎஸ்ஆர்லாம் வந்து இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி இஷ்யூ வந்தது, இப்படி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஸோ அப்படிங்கும்போது கொடுக்கும்போது அது இன்சூரன்ஸுக்கெலாம் வந்து அது பயன்படும். ஸோ அதே போல் தான் பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஐஆருங்கிறது எவ்வளோக்கெவ்வளோ முடியுமோ போலீஸ்காரங்களே தீர்க்கறதுக்கு பார்ப்பாங்க, முடியாத பட்சத்தில் தான் இந்த எஃப்ஐஆர் வந்து போடுவாங்க. குற்றம் சாட்டுபவரும் யாரை குற்றம் சாட்டுறாங்களோ அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் வந்து போடுவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரை அரெஸ்ட் பண்ணி ஃபர்தராக வந்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த எஃப்ஐஆர் நம்ம போடுறதுக்கு வந்து ஒரு நம்பர் வந்து கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. ஸோ நம்பர் கொடுத்து டீட்டெயிலாக இருக்கும், ஸோ யார் வந்து யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஸோ அவங்களுடைய ஏஜ் முகவரி எல்லாமே இந்த எஃப்ஐஆரில் டீட்டெயிலாக வந்து இருக்கும். அதே போல் வந்து இந்த எஃப்ஐஆருக்கு வந்து காவல்துறை வந்து ஃப்ரீயாக தான் இது பண்ணுறாங்க, எந்த விதமான சார்ஜஸும் மக்கள் வந்து கொடுக்க தேவை கிடையாது. ஸோ எஃப்ஐஆர் வந்து ஃப்ரீயாகவே வந்து அவங்க இது பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி நம்ம கையில் வந்து
ஒரு கொடுத்துருவாங்க நம்ம ப்ரூஃபுக்கு. ஸோ அதை வச்சுட்டு நம்ம அடுத்த அடுத்த விஷயங்களுக்கு வந்து நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் எஃப்ஐஆர் வாங்கிட்டீங்க, ஸோ அந்த வழக்கு வந்து அந்தளவுக்கு விசாரிக்கப்படலை அப்படின்னா வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து அதை நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, பட் ஆனால் வந்து இது ஃபர்தராக வந்து விசாரிக்கலை அப்படின்னு நீதிமன்றத்தை நீங்கள் அணுகி ஃபர்தர் அடுத்த ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் ஸோ நீங்கள் நீதிமன்றத்தை அணுகி அடுத்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் பயன் பண்ணி போகலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு வந்து யாரையுமே வந்து விசாரணை செய்யக்கூடிய அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பெரிய பவர் வந்து அவங்க உள்ளவங்க தான். ஸோ யாருமே வந்து நான் விசாரணைக்கு வரமாட்டேன்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ யார் மேலே அவங்க டவுட் பட்டாலுமே வந்து அவங்க விசாரணைக்கு வந்து நம்ம கூப்பிடலாம். ஸோ நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்ன போல் கைது பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த அரெஸ்ட் வாரண்ட். அரெஸ்ட் வாரண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெசசரிங்கிறது நம்ம அந்த குற்றத்துக்கான இது இருக்குது. ஆனாலும் வந்து யார் மேலே சந்தேகப்படுறாங்க, ஸோ இன்றைக்கி இவங்களை இந்த இடத்துல விட்டுட்டோம் அப்படின்னா இவங்களை பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு யார் மேலே யோசித்தாலும் நிச்சயமாக வந்து அவங்கள கூப்பிட்டு அவங்க விசாரிக்கலாம். அது எந்த விதத்துலையும் வந்து இதாகாது. கூட அந்த விசாரிக்க போகிறாங்க இல்லையா, அந்த பர்சன்ஸ் பப்ளிக் போகிறவங்க வந்து கூட ஒரு வக்கீலையும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு இதையும் வந்து இந்த ஸ்பேஸையும் வந்து கொடுக்குறாங்க. இப்போ ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு ஏதோ பயப்படுறாங்களோ இல்லை சரி நம்ம எதுலாம் கரெக்டாக பேசுகிறோமா என்னன்னு தெரிலன்னு பயம் வருது அப்படின்னா கூட ஒரு வழக்கறிஞரே வச்சுக்கலாங்கிற மாதிரியான அனுமதியும் வந்து இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்க மூலமாக வந்து இதை பேசிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே எஃப்ஐஆர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போட்டுட்டாங்க அப்படின்னா 24 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து நீதிமன்றத்தில் டீட்டெயிலாக விஷயங்கள் சொல்லி ஒப்படைக்கணும். ஸோ இது ஒப்படைச்சு அவங்கள்ட்ட வந்து இந்த ரீசனுக்காக தான் இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து அந்த கோர்ட்டில் வந்து அவங்க தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி வந்து எஃப்ஐஆர் போட்டால் கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் வந்து கோர்ட்டில் அந்த விஷயங்கள்லாம் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த நபர்கள் அங்கே வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுனால இது நிறைய பேர் வந்து அந்த எஃப்ஐஆர் விஷயத்தையே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஐஆர் போட்டால் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு அது ஒரு இது மாதிரி அங்கே பெர்மனெண்ட்டாகவே அங்கே இருக்கும். ஸோ என்ன ஒரு பிரச்சனை வருது அது ரிலேட்டட் பிரச்சனைனா கண்டிப்பாக வந்து அதை எடுத்து பார்க்கும்போது அந்த லிஸ்ட்டில் வந்து அந்த நேம்லாம் வந்து வந்துடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குற்றம் பண்ணுறவங்க அந்த திருடுறவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட் அவுட் வச்சுருப்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபஸ்ட்டு அவங்கள தான் வந்து கூப்பிட்டு விசாரிப்பாங்க, என்ன மாதிரி நீ பண்ணியான்னு சொல்லி அந்த மாதிரி ஃபுல்லாக விசாரிக்கிறது வந்து அந்த எஃப்ஐஆர் லிஸ்ட்டை வச்சு தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. அதனால தான் வந்து மேக்ஸிமம் அந்த எஃப்ஐஆர் போடாமல் சில பிரச்சனைகளை வந்து பேசி தீர்க்க முடியுமான்னு பார்ப்பாங்க. முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க எஃப்ஐஆர் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஐஆர் போட்டு இந்த 24 மணி நேரத்தில் வந்து நம்ம கோர்ட்டில் வந்து ஒப்படைச்சு அந்த நபர்கிட்ட வந்து இது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் 90 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபைனல் ரிப்போர்ட் வந்து கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த கேஸ் எடுத்து 90 டேஸ் வந்து அவங்க வந்து விசாரிக்கலாம். விசாரித்து அவங்க கைது பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து விசாரித்து அவங்களை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணலாம். அது வந்து 90 டேஸ்க்குள்ளே இந்த இதுவே வந்து முடிக்கணும். ஸோ அந்த கேஸுடைய கம்ப்ளீட் லிஸ்ட்டை வந்து முடிக்கணும். அதுக்கப்புறம் அந்த 90 டேஸில் போய் இந்த ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும். அந்த ரிப்போர்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இப்போது விஷயம். ஸோ நீங்கள் ஒருத்தரை வந்து குற்றம் சாட்டப்பட்டு அவரை வந்து கொண்டு போய் நீங்கள் 90 டேஸ் வச்சு நீங்கள் விசாரிக்கிறீங்க, ஃபுல்லாக நீங்கள் அவரை பற்றி அனலைஸ் பண்ணுறீங்க, எல்லா விஷயம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டுருச்சுன்னா அதுக்கு வந்து சார்ஜ் ஷீட்டு சொல்லுவாங்க. சார்ஜ் ஷீட்டு வந்து கொடுத்து கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி குற்றம் இது அவர் தான் குற்றவாளி அப்படின் மாதிரி சார்ஜ் ஷீட்லாம் கொடுத்து அவருக்கு வந்து கோர்ட்டில் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் என்ன தண்டனை கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரியான மூமெண்ட் இருக்கும். இந்த குற்றம் நிரூபிக்கப்படாவிட்டால் ஒருவேளை வந்து இந்த குற்றம் வந்து இவருக்கான குற்றம் வந்து இவர் பண்ணியிருக்கா இவர் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தெரியுது, அதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படின் மாதிரி விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் ஆஃப் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, எம்எஃப் சொல்கிறாங்க. அந்த எம்எஃப் வந்து சப்மிட் பண்ணுவாங்க கோர்ட்டில். ஸோ இது வந்து இவர் குற்றவாளி இல்லை சந்தேகிச்சும் பட் இது இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கோர்ட் என்ன தீர்மானிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்கள் வந்து இதில் ரன் ஆகும். ஸோ எஃப்ஐஆர் ஒருத்தருக்கு போட்டு அதுக்கு ஃபர்தராக என்னென்ன விஷயங்களாக அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஒரு டேபிளாகவே வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, ரெண்டாவது ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஒரு குற்றம் நடந்திருக்கு, ஒரு குற்றம் செஞ்சுருக்காரு, இல்லை குற்றம் அவர் செஞ்சிருப்பாரோன்னு நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லி அது விசாரிக்கணும்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று எந்த ஒரு விஷயமே நடக்காமல் இருக்கும், ஸோ குற்றமே நடக்காது, இருந்தாலும் போலீஸ்காரங்க வந்து அவங்கள வந்து கைது பண்ணி வைத்து கொள்ளலாம், அதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. அது என்னங்கிறத நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி பொதுவாக நம்ம இந்த படங்கள்லாம் பார்க்கலாம் இல்லையா, அதாவது ஒரு கட்சி மீட்டிங்கோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஜாதி சண்டை வரப்போகுது, மத சண்டை ரிலேட்டடாக சண்டை வரப்போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிலேட்டடாக இருப்பாங்க இல்லையா, இந்த ரவுடிஸ் இருப்பாங்க, திருநங்க இருப்பாங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முன்ஜாக்கிரதையாக வந்து போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வந்து வச்சுருவாங்க. 1 ஆர் 2 டேஸில் வந்து அவங்க அவங்களே வந்து இது பண்ணிவிடுவாங்க.
ஸோ அதுதான் வந்து ப்ரிவென்டிவ் அரெஸ்ட்னு சொல்லுது, தடுப்பு காவல். அதாவது முன்னாடியே வந்து ஒரு தவறு நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறேன்னு சொல்லி, இதுக்கு முன்னாடி தவறு பண்ணியிருந்தவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரீவென்டிவ் அரெஸ்ட் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க இது பண்ணி அவங்க வச்சுட்டு அன்றைக்கி ஒரு நாளில் தான் மேக்ஸிமம் வச்சு அவங்க ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்கப்போகுது, இல்லை ஒரு பெரிய வந்து ஏதோ ஒரு சந்தேகப்படுறோம், அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை வரப்போகுது, அதுக்கு இவங்க உடனே இருந்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு வந்து இதை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான உரிமையும் போலீஸ் அவர்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு டேபிள் வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். என்ன அப்படின்னா வந்து எஃப்ஐஆர் வந்து ஒருத்தர் மேலே வந்து போலீஸ்காரங்க போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குற்றம் சாட்டப்பட்டு போடுறாங்க, அவங்க அந்த விசாரிக்க இதை அழைச்சிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன மாதிரியான ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி நடக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, எதை பேஸ் பண்ணி எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோம்னா, நீதிமன்றத்தில் சட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கோ, நீதிமன்றம் என்ன வந்து ஒரு விஷயத்தை வந்து ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்களோ அதை அப்படி தான் எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா 1997 வந்து மேற்கு வங்காளத்தில் வந்து ஒரு எஃப்ஐஆர் ஒருத்தவங்க வந்து போடுறாங்க அப்படின்னா வந்து ஒருத்தர் மேலே நீங்கள் போடுறீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் நீங்கள் பண்ணணும், பண்ணால் தான் வந்து இது கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்றைக்கும் காலங்காலமாக வந்து இத்தனை வருடங்களும் வந்து இதுக்கப்புறம் இந்த ஒரு ஜட்மெண்ட் வரலாம், இதையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மேலே நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்க அப்படின்னா வந்து அதை வந்து என்ன பண்ணும், இது 24 மணி நேரத்துக்குள்ள குற்றவியல் நடுவர் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அவங்ககிட்ட போய் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுக்கணும், அவங்கள நிறுத்தி அதுக்கான விஷயங்களை வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குற்றம் சாட்டப்பட்டவருடைய கைது செய்யும்போது, அவங்கள குற்றம் சாட்டவங்களுடைய கைது செய்யும்போது விசாரணைக்கு அழைச்சிட்டு போகும்போது, ஸோ அவங்களுடைய ரிலேஷனோ இல்லை வேறு யாரோ பர்சன்ஸ் அவங்க கூட இருக்கிறவங்கன்ட்டு வந்து ஒரு சைன் ஒன்றும் வாங்கணும். ஸோ வந்து அதுதான் வந்து மெமோ ஆஃப் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இவரை வந்து நான் அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவங்க ஒரு விட்னஸ் ஒரு சாட்சி கேட்டு மாதிரி வாங்கணும். ஸோ ஈஸியாக வந்து யாருக்குமே தெரியாமல் போய் போலீஸ்காரங்க ஒருத்தரை கூப்பிட்டு போய் நான் கூப்பிட்டு போகலன்னு வந்து சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ரீசன்னால இந்த மாதிரியான ஒரு சட்டங்கள்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னா ஒருத்தருக்கு பக்கத்தில் தெரிஞ்சவங்களோ ரிலேஷனோ யாரோ வந்து கையெழுத்து போடணும். இல்லை வந்து எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, அன்னோன் பர்சன் அவர் இருக்கார் அப்படின்னா வந்து ரிலேஷன் வந்து இந்த மாதிரி ஊரில் இருக்காங்கன்னா அவங்க ஒரு 8 hours 10 hours வர்ற மாதிரி இருக்கணும், அவங்களோட இன்ஃபார்ம் பண்ணி. ஸோ அவங்க வரும்போது வெயிட் பண்ணி அந்த இதில் வந்து சைன் வாங்குற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் இவங்க போலீஸ் பண்ணணும், ஸோ நான் அரெஸ்ட் பண்ணிட்டோம், ஸோ நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து அவங்க சொல்லணும். இது ஒரு காரியம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அப்போ வந்து அவங்க அந்த குற்றம் அந்த எஃப்ஐஆர் போட்டு அந்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, ஸோ அவர் வந்து இல்லை எனக்கு உடல்நிலை வந்து சோதிக்கிறோம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் போலீஸ்காரங்க எடுத்துக்கிட்டு, ஸோ அதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குழு வச்சுருக்காங்க, எப்பயுமே இயங்கிட்டு இருக்க மாதிரி அந்த குழு வந்து அவங்கள டெஸ்ட் பண்ணணும். ஸோ அவங்க உடல்நிலை எப்படி எந்த அளவுக்கு சரியாக இருக்குது, இல்லை ஏற்கனவே இதுக்கு முன்னாடி காயம் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணி இது பண்ணணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கலாம் அப்படிங்கிறதானே தவிர அவங்கள வந்து அடிக்கவோ வேறு துன்புறுத்தவோ வந்து போலீஸ்காரர்கள் வந்து கூடாது அப்படின்னு தான் வந்து சட்டம் சொல்லுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த மெமோ ஆஃப் அரெஸ்ட்டில் வந்து இந்த வித்னஸ் சைன்ஸ்லாம் வாங்கி ஒரு ஆவணப்பதிவாக வந்து திரும்பியும் வந்து காவல்துறை வந்து குற்றவியல் நடுவருக்கு வந்து அனுப்பணும். இந்த எஃப்ஐஆர் போட்ட 12 மணி நேரத்துக்குள்ளே காவல்துறை கட்டுப்பாட்டு மையம்னு இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த சென்டர் இருக்கும், அந்த சென்டருக்கு வந்து இவங்க தகவல் வந்து தெரிவிச்சிடணும். அந்த கட்டுப்பாட்டு இதுக்கு வந்து இந்த மாதிரி இவங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கு, இந்த கேஸ் வந்து நம்ம எடுத்திருக்கேன்னு சொல்லி அந்த தகவல் தெரிவிச்சிடணும். ஸோ அந்த கட்டுப்பாட்டு அறையில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவங்க கிடைச்ச தகவலை வந்து அங்கே உள்ள வந்து அந்த அறிவிப்பு பலகையில் வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அனைவரும் பார்வைக்கு வந்து ஒரு ஒரு சீட் மாதிரி இந்த கேஸுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துருக்கேன்னு சொல்லி ஒரு சீட் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ் வந்து இவங்க எல்லா மாநிலத்திலையும் வந்து ஒரு காவல்துறை பொது இயக்குனர் ஒருத்தர் இருப்பாங்க, அந்த உள்துறை செயலாளர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணணும். இந்த வரக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன், இந்த காவல்துறை பொது இயக்குனருக்கும் இந்த உள்துறை செயலாளருக்கும் வரக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஸ்டேஷனுக்கும் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக வந்து சென்ட் பண்ணணும், ஒரு நகலாக வந்து அவங்க சென்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்கு, இது வந்து சென்ட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லி அந்த நகலை வந்து அந்த ஸ்டேஷனில் உள்ள அந்த அறிவிப்பு பலகையில் வந்து மக்களுக்காக அவங்க டிஸ்பிளேயில் வந்து வைக்கணும். ஸோ இவ்வளோ வேலைகள் வந்து எஃப்ஐஆர் ஒருத்தர் மேலே போட்டால் பண்ணணும்னு சொல்லி ஜட்மெண்ட் வந்து 1997 வந்து வந்தது. பட் இவ்வளோ வேலைகள் வந்து காவல்துறை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் வந்து நிச்சயமாக எனக்கு தெரியாது.
ஒரு சில இடங்களில் வந்து அதை பின்பற்றப்படலாம், ஒரு சில இடத்துல பின்பற்றப்படாமல் இருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்குன்னு ஒரு பவர் இருக்குது, அந்த பவர் வந்து அவங்க பயன்படுத்தி நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, நிறைய கெட்ட விஷயங்களும் நடந்திருக்கு, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமே. ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இந்த கொரோனா பீரியடில் வந்து 3000 மேற்பட்டவங்களுக்கு வந்து காவலர்களுக்கு வந்து கொரோனா வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி அவங்களுடைய சர்வீஸ்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டான சர்வீஸ் தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி அவங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ். இன்றைக்கி அந்த லாக்டவுன் பீரியடில் வந்து அவங்க வந்து ஒவ்வொரு பர்சனாக வந்து அவங்கள மக்களை வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம காவல்துறை மீது வந்து குற்றச்சாட்டு இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பண்ணக்கூடிய உதவி வந்து மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குது. ஸோ இதான் வந்து இப்போ காவல்துறை அதிகாரங்களை பற்றி ஆனால் டீட்டெயில்ஸும் ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் அதான் உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக இந்த காவல்துறை அதிகாரியுடைய பேசிக்கான ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். இது தெரிந்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது, அது அடுத்தடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. எனி கொஸ்டின் கிளாரிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நெட்டு வந்து அறிமுகப்படுத்துங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஈடன் டிவியில். நன்றி, வணக்கம்.